இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற 5 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் சேனல் பிடிச்சுன்னா கீழே இருக்கிற ரெக்கன் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் கொடுங்க. இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கணும், ஆனால் நீங்கள் பார்த்துதான் உங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ உங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துருக்கு. வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த 3 dot பண்ண கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ப்ரைவசி. ஸோ இந்த ப்ரைவசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் டிசெப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இருக்குது. ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் யார் ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து தான் அவங்களுக்கு வந்து தெரியாது. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யார் ஸ்டேட்டஸ்னால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து தான் அவங்களுக்கு வந்து தெரியாது. சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து அதில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதாவது நேம் வந்து அதில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 24 hours வரையும் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 24 hours வரையும் நீங்கள் வந்து இது ஆன் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தது வந்து தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு எமோஜி. ஸோ நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட்டாக எழுது இந்த மாதிரி எமோஜியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ், டெக்ஸ்ட் ரிப்பீட்டர், பிளாங்க் டெஸ்ட், டைரக்ட் மெசேஜ், ஸ்டேட்டஸ் டெலிவரி இந்த ஆப்ஷன் அது இருக்குது. ஸோ நான் சொல்ல போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மற்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் டு இமேஜ் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ என்டர் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ உங்கள் நேமில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் நீங்கள் வந்து எழுத விரும்புறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். என்னோட நேம் வந்துட்டு கீழே என்டர் இமேஜ்னு இருக்குது. ஸோ உங்களோட இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன எமோஜி ஆட் பண்ணுமோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஜி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஷேரும் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப்பில் யாருக்குன்னா நான் இந்த எமோஜி வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் எமோஜி நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ யூ டிலீட்டட் திஸ் மெசேஜ், அதாவது டிலீட் பண்ண மெசேஜ் இல்லை டிலீட் பண்ண ஃபோட்டோ வீடியோ எது இருந்தாலும் வாட்ஸ்அப்லேருந்து மறுபடியும் ரிகவர் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ் டிலீட் இந்த ஆப் தான் அது. ஸோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் இல்லை ஃபோட்டோ வீடியோ எது இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ வந்து சென்ட் பண்ணுறாங்க, இல்லை மெசேஜ்னா ஈஸியாக வந்துடும். ஃபோட்டோ வீடியோ ஆடியோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எதுனா சென்ட் பண்ணும்போது ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து டெலிட் பண்ணாங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோடே பண்ணாமல் இதில் வந்து ரிகவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பேக்கப் வந்து ஈஸியாக வந்துடும், அதை ரிகவர் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிலிட் ஆன மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணி அதாவது வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ். ஸோ வீடியோ ஃபோட்டோ ஆடியோ எது இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க உடனே டிலீட் பண்ணிட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக பேக்கப் அதாவது ரிகவரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கணும். டவுன்லோட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ரிகவரி பண்ண முடியாது. ஸோ மெசேஜ் மட்டும் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஷோ அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது என்ன மெசேஜ் பண்ணாங்களோ அதை டிலீட் பண்ண மெசேஜ் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இமேஜஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணிவிட்டு அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து ஷாக் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா பர்த்டே விஷஸ் சென்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் யாருக்குன்னா வந்து அந்த டேட்டில் வந்து நீங்கள் எதனா ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நார்மலாக அக்கௌண்ட் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுங்க, இமெயில் ஐடி, நேம், பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப் வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணால் தான் ஆப் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் சில பர்மிஷன் நீங்கள் வந்து கிராண்ட் பண்ணணும். பர்மிஷன்லாம் நீங்கள் வந்து கிராண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லைனா மெசேஜில் கூட நீங்கள் வந்து இது வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் இந்த மெசேஜ் வந்து இருக்குது. ஸோ மெசேஜில் நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுமோ அவங்களோட நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு மெசேஜ் ஸோ என்ன மெசேஜ் நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அந்த மெசேஜ் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டு டைம் இருக்குது, எப்போ நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த டேட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்கு வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த 2 நம்பர் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஸோ மெசேஜ் நீங்கள் எந்த மெசேஜ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த மெசேஜ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூல் ஸோ டேட் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது. ஸோ டைமிங் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த டிக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ தான் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்களோ அப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுமோ 2 ஸோ அந்த நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு மெசேஜ் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ சேம் ஷெட்யூல் டேட் டைம் தான் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்பில் நான் 2 ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியல. ஸோ இது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ண முடியல.
ஸோ சேம் அதே மாதிரி நான் மெசேஜுக்கு எப்படி நான் வந்து சென்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கான பர்த்டே விஷஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஷெடியூல் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். ஒரு ஃபுல் சாங்கை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 30 செகண்ட்ஸை நம்ம வந்து செட் பண்ணி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வீடியோ நீங்கள் ஒரு ஃபுல் சாங்கை கூட இருக்கலாம், ஒரு 4 மினிட்ஸ் கூட இருக்கட்டும். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வீடியோ. ஸோ ஸ்டார்ட் ஸ்பிளிட்டிங் ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 பார்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் அண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வித்னு இருக்கேன். ஸோ அதில் வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மை ஸ்டேட்டஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஸோ எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டேட்டஸாக வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 5 வாட்ஸ்அப் டிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சாலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிட்டும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியுன்னா கீழே இருக்க கண்ணு மூலம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் ஒரு ரீசன் நீங்கள் பண்ண பார்க்க முடியும். ஸோ வேறு எதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.